நிதி ஆயோக் அமைப்பின் 6வது கூட்டத்திற்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். அப்போது கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடி காலத்தில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சிக்கான அடிப்படையானது மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி சென்று ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டாட்சி முறையை இன்னும் அர்த்தமுள்ளதாக ஆக்குவதுதான் என்றும் கூறினார். இது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கிடையே மட்டுமல்லாமல் மாவட்டங்களிலும் போட்டியுடனான ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டாட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா காலத்தில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றியை பெற்றுள்ளது என்றும், இன்று உலகிற்கு முன்பு இந்தியாவின் ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கி இருப்பதாகவும் பெருமிதம் கூறினார். இன்று நம் நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இந்த நிதி ஆயோக் குழு கூட்டம் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு கிடைத்த நேர்மறையான பதில் தேசத்தின் மனநிலையை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாடு வேகமாக முன்னேற விரும்புவதாகவும் மேற்கொண்டு நேரத்தை இழக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். மேலும் தேசத்தின் மனநிலையை அமைப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ் கவர்னிங் கவுன்சில் கி பேட்டர்